ரேடியோ வாணம் நியூஸ் அட் 2045 ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். புட்டுமான் ஓடையிலே ஒரு புது விஹாரம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கேவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பெட்டி கதை கேளாத. இதை பெட்டி மாம கொட்டியடா கோவா பல்லது மோடையா. අධ්‍යාපනය හැම දරුවෙක්ටම ලැබියද. අපි සාමාන්‍ය පෙළ විභාගයක් කියලා තියලා ඒකෙන් අසමත් වෙන ඒක සමත් නොවන හැම එක්කෙනාම පාසලෙන් පිට කරනවා. රාම් සිංහලම් රාම් තමිල් රාම් මුස්ලිම් මෙන්රු ඉනරිදියාන කුරුකි ආරසියල් ඩොක්ක ඉනිමේල් වෙන්දා මාම සිංහල මාම මුස්ලිම් මාම දෙමළ ඒ කාලේ ඉවරයි. දැන් මේක අපි ඔක්කොම එකයි. ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள் தினமும் இரவு 8:45 ரேடியோ வாணம் யூடியூப் தளத்திலும் உங்களுக்காக. ரேடியோ வாணம் செய்திகள். ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். பூமிப்பந்தின் ஒவ்வொரு மூலையில் நடக்கும் செய்திகளை தொகுத்து தருகிறது ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். நம்பிக்கை, தனித்துவம், விரைவு. ரேடியோ வாணம் பிரதான செய்திகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ வாணம் டிஜிட்டல் ரேடியோ. வணக்கம், இது ரேடியோ வாணத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி தொகுப்பு. ரேடியோ வாணத்தின் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். முதலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பாய்கிறது பொது பாதுகாப்பு அமைச்சர். ஐநூறு குழந்தைகள் ரஷ்ய போரில் கொல்லப்பட்டனர், ஜனாதிபதி குற்றச்சாட்டு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி, மிரட்டல் வீரர் திடீர் விலகல். உள்நாட்டு செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அறிக்கை ஒன்று கோரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை விரைவில் வழங்குமாறு யாழ் பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபலிசுமா அதிபருக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களுடன் இருந்தபோது சில போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த சம்பவம் தொடர்பில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை கோருவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை குறைப்பிற்கு இணையாக உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கான முறைமை ஒன்றை முன்வைக்குமாறு அகில இலங்கை சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தொடர்ந்து குறிப்பிட்ட அவர், இந்த விடயத்தில் அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். நுகர்வோர் விவகார அதிகார சபை உரிய முறைமைகளை கொண்டு வர வேண்டும். தேநீர் கோப்பையின் விலை 30 ரூபாய் என அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இலங்கையில் உள்ள சிற்றுணவகங்களில் தேநீர் கோப்பையை 30 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இன்று கடும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஜின்காஹியில் உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட இந்த மண் சரிவில் 14 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான வனத்துறை அலுவலகம் உள்ள பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பலர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதாக தகவல் உள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக மீட்புக் குழுவினர் விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியானது மாகாண தலைநகர் செங்டூவிலிருந்து 240 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மலை பிரதேசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒ
ஒடிசாவில் இடம்பெற்ற கோர தொடரூந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது. இதன்படி இந்த கோர விபத்தில் இதுவரை 275 பேர் பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷாலிமரில் இருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தொடரூந்து, பெங்களூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ் தொடரூந்து, சரக்கு தொடரூந்து ஆகியவை ஒடிசாவின் பாலசோர் அருகே மோதி விபத்து ஏற்பட்டது. இதன் போது விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் இடம்பெற்றன. தொடரூந்து பெட்டிகளில் பயணிகள் கொத்து கொத்தாக இறந்து கிடந்தனர். பலர் உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில் உயிருக்கு போராடினர். இதனால் நேரம் செல்ல செல்ல உயிரிழப்பு அதிகரித்த வண்ணம் இருந்தது. இன்றைய நிலவரப்படி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 288 அதிகரித்துள்ளதாகவும், 1000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியானது. எனினும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்த ஒடிசா தலைமை செயலாளர் பிரதீப் ஜேனா, ஒடிசா தொடரூந்து விபத்தில் 275 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். யாழ் பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் உதவி அருட்தந்தையராக பணிபுரியும் 55 வயதான கத்தோலிக்க மதகுரு ஒருவர், 24 வயது இளம் பெண்ணுடனும் மதுவான போத்தல்களுடனும் தனியான வீடொன்றில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டார். பின்னர் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எச்சரிக்கையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார். தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவில் இந்த சம்பவம் நேர்ந்தது. தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தங்குவதாக கூறி வீடொன்று வாடகை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அங்கு தங்கியிருந்த பெண்மணி ஆசிரியை அல்ல என்று அயலவர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண்மணி வெளியில் செல்லும் நேரங்களில் குறித்த கத்தோலிக்க மதகுரு அந்த வீட்டுக்கு வருவதையும், அவர் வரும் சமயங்களில் பல இளம் பெண்கள் அங்கு வந்து செல்வதையும் மயிலில் உள்ள மக்கள் அவதானித்துள்ளனர். இந்நிலையில் இளம் பெண் ஒருவரோடு கத்தோலிக்க மதகுரு அங்கு வந்துள்ள நிலையில் சந்தேகமடைந்த அயலவர்கள் குறித்த வீட்டை முற்றுகையிட்டனர். வீட்டினுள் மக்கள் சென்று பார்த்தபோது அங்கு சற்று முன் திறக்கப்பட்ட நிலையில் மதுவான போத்தல்கள் காணப்பட்டன. அதனுடன் கத்தோலிக்க மதகுருவின் வெள்ளை மேலங்கியும் அங்குள்ள கதறி ஒன்றில் காணப்பட்டது. அருட்தந்தையும் அங்கு தங்கி நின்ற மன்னாரை சேர்ந்த 24 வயதான பெண்ணையும் பிடித்த பொதுமக்கள் தெல்லிப்பள்ளி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வாக்குமூலம் பெற்ற பின்னர் எச்சரிக்கையோடு பிடிபட்ட இருவரும் விடுவிக்கப்பட்டார்கள் எனவும் தெல்லிப்பள்ளி போலீசார் தெரிவிக்கின்றனர். லிட்ரோ நிறுவனமானது சமையல் எரிவாயு விலைகளை திருத்தியுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது 452 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே சமையல் எரிவாயுவின் புதிய விலையானது 3186 ஆகும். இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 181 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதனுடைய புதிய விலை 1281 ரூபாவாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் அடையுள்ள எரிவாயு சிலிண்டர் 19 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 598 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் தலைவர்கள் புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்களின் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு சிக்கிக்கொண்டு மீண்டும் ஆயுத போருக்கு வழி சமைத்து விடாதீர்கள் என்று வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். மேலும் பிரிவினை கோரி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தியமையால் ஏற்பட்ட இழப்புகளை தமிழ் தலைவர்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளதாகவும் கூறினார். தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் அடுத்த கட்டமாக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு பிரத்யேகமாக கருத்து வெளியிடும் போதே அவரது தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வினை காண வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு முனைப்புடன் உள்ளது. ஜனாதிபதி ரணில் காலத்தில் தேசிய பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வினை காண்பதற்கு மிகவும் அரிதான சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியுள்ளது. இதனை தமிழ் தலைவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை. ஏனென்றால் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் தரப்பினர் மற்றும் அவர்கள் சார்ந்த சக்திகளுக்கு மாறுபட்ட நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன. புலம்பெயர் தரப்பினர் இலங்கையில் நிரந்தரமானதொரு தீர்வினை ஏற்படுத்துவதற்கு இதய சுத்தியுடன் விரும்பவில்லை என்பது பல ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சார்ந்துள்ள நாடுகளில் அவர்களது வகிபாகத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்கென பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். அவ்வாறான செயற்பாடுகளை இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்களை மையப்படுத்தி முன்னெடுக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் தமிழ் தலைவர்கள் சிக்கிக் கொள்வதால் தமிழ் இளையோரின் எதிர்காலமே பாதிக்கப்பட போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. முன்னதாக நான் நிதியமைச்சராக கடமையாற்றிய போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு வடக்கு கிழக்கில் நடவடிக்கைகளை எடுத்திருந்தேன். எனினும் அதற்கு சிறிய குழுவினர் எதிர்ப்பை வெளியிட்டனர். அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளாக உள்ள முன்னாள் போராளிகளுக்கு உண்மையிலேயே உதவிகள் தேவையாக உள்ளன. அரசாங்கத்தினால் அளிக்கப்படுகின்ற பகுதி அளவிலான உதவிகளை பெற்று வாழ்க்கையை முன்னகர்த்துபவர்களும் இருக்கின்றனர். எனவே அரசாங்கம் என்ற வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் அனைவரும் சமத்துவமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம். இந்த விடயத்தில் தமிழ் தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என அலி ஜப்ரி மேலும் கூறியுள்ளார்.
இலங்கையின் கட்டுநாயக்க மற்றும் மத்தள உட்பட அனைத்து விமான நிலையங்களையும் நிர்வகிக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கடந்த வருடம் 27,647 மில்லியன் ரூபாவை மொத்த லாபமாக ஈட்டியுள்ளது. வரி செலுத்திய பின்னர் இதன் லாபம் 4,803 மில்லியன் ரூபாவாகும். அதற்கமைய 2022 விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனம் 1,983 மில்லியன் ரூபாவை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளதாக அதன் வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்கொல்லி ஹெரோயின் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் யாழில் 10 வயது சிறுவன் ஒருவன் போலீசாரால் கைதானார். யாழ் வடமராட்சி துண்ணாலையைச் சேர்ந்த சிறுவன் பாடசாலையை விட்டு இடைவிலகிய நிலையில் உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனைக்கு அடிமையாகியுள்ளார். விசாரணையின் போது வேறு பல சிறுவர்களும் ஹெரோயினை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். உயிர்கொல்லி ஹெரோயினை ஊசி மூலம் மேற்படி சிறுவன் பயன்படுத்திய நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு இறுதி வாக்கில் வீட்டு வாடகைகள் அதிகரிக்க உள்ளன. சுவிட்சர்லாந்து முழுவதும் வீட்டு வாடகைகள் உயர இருப்பதாகவும் அதை எதிர்கொள்ள வாடகை வீடுகளில் வசிப்போர் தயாராக இருக்குமாறும் செய்திகள் வெளியாகின்றன. அதற்கு காரணம் அதிகரித்து வரும் வட்டி வீதங்கள். பெடரல் வீட்டு வசதி அலுவலகம் ரெஃபரன்ஸ் இன்டரெஸ்ட் ரேட் எனும் ஒரு வட்டி வீதத்தை நிர்ணயிக்கிறது. அதன் அடிப்படையிலேயே வீடுகளின் உரிமையாளர்கள் வாடகைகளை நிர்ணயிக்கின்றனர். தற்போது இந்த வட்டி வீதம் 1.25% உள்ளது. ஆனால் அது 1.5% உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வட்டி வீதம் 1.5% உயரும் பட்சத்தில் வீட்டு வாடகைகள் சுமார் 3% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பொதுவாக வீட்டு வாடகை உயர்வு அக்டோபர் மாதத்தில் அமலுக்கு வரும் என்பதால் வரும் அக்டோபரில் வீட்டு வாடகைகள் அதிகரிக்கலாம் எனவும் சுவிட்சர்லாந்து மக்கள் அஞ்சுகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கையில் குறைந்தது 500 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி வளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நடவடிக்கை கிட்டத்தட்ட 15 மாதங்களாக தொடர்கிறது. இதில் 1,000,000 மக்கள் உயிரிழந்திருப்பதோடு 1,000,000 மக்கள் வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் முழுநீள போரை ரஷ்யா தொடங்கியதிலிருந்து குறைந்தது 500 குழந்தைகள் யுக்ரைனில் கொல்லப்பட்டிருப்பதாக யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். மேலும் யுக்ரைனில் ரஷ்யாவின் நடவடிக்கையால் கொல்லப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட முடியாது என்றும் யுக்ரைனிய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் விலகியுள்ளார். லண்டன் ஓவல் மைதானத்தில் வருகின்ற 7ஆம் தொகுதி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. இப்போட்டிக்கான அணிவீரர்களின் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியை ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஹேசல்வுட் காயம் காரணமாக விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக மைக்கேல் நேஸ் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அணி தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பாய்கிறது பொது பாதுகாப்பு அமைச்சர். 500 குழந்தைகள் ரஷ்ய போரில் கொல்லப்பட்டனர் ஜனாதிபதி குற்றச்சாட்டு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மிரட்டல் வீரர் திடீர் விலகல். இத்துடன் ரேடியோ வானத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ரேடியோ வானம் செய்திகள். ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். பூமி பந்தின் ஒவ்வொரு மூலையில் நடக்கும் செய்திகளை தொகுத்து தருகிறது ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ வானம் டிஜிட்டல் ரேடியோ. நம்பிக்கை, தனித்துவம், விரைவு. ரேடியோ வானம் பிரதான செய்திகள். ரேடியோ வானம் நியூஸ் @2045. ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். ஒரு புது விஹார வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கெவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பெட்டி கதை கேளாத. இதை பெட்டி மாம கொட்டியடங்கோ மோடையா. அத்தியாபனே நம்ம தருவேக்டம ලැබියது. අපි සාමාන්‍ය පෙළ විභාගයක් කියලා තියලා ඒකෙන් අසමත් වෙන ඒක සමත් නොවන හැම එක්කෙනා පාසලෙන් පිට කරනවා. ராம் சிங்களம், ராம் தமிழ், ராம் முஸ்லிம் என்று
இனரீதியான குறுகிய அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம். மாமா சிங்கள, மாமா முஸ்லீம், மாமா தேமல ஏ கால இவராய் தம்மே காபியோப்பமே காய். ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள் தினமும் இரவு 8:45 மணிக்கு ரேடியோ வானம் யூடியூப் தளத்திலும் உங்களுக்காக.